वेलकम टू मेटू टीएस समयल इन्नीकी नम्ब सिगुप्पु तंडु कीरे पोरियल एप्पडी पण्रदुन्नु पाक्कलांगा। इंद कीरे वंदु नल्ल टेस्टा इरुक्कुम आरोग्यमावुम इरुक्कुंगा। इंद कीरे रोम्ब नल्लदु उडम्बुक्कु। इदु वंदु नल्ल उदिरि उदिरिया वर मारि सेय्यणुम एप्पवुमे कीरे पोरियल वंदु நம்ம கடையலுக்குனா தண்ணி ஊற்றலாம், பொரியலுக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்காம தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து ரெண்டு கட்டு நான் கீரை வாங்கி வச்சுருக்கேன், சிக்குப்பு தண்டு கீரை. தண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே இந்த கீரையில் வந்து நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து எனக்கு கொழுந்து கீரையாக கிடச்சிது நல்லா. அதனால் இந்த வேர்ப்பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம கிள்ளிக்கலாம். நல்லா கிள்ளிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் எப்போவுமே கீரையை அலசணுங்க. மண் இருக்கும், நல்லா அலசிட்டு ஒரு வடிக்கிற பாத்திரத்தில், தண்ணி வடிகிற பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுருங்க. தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிரும், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு வடைசட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடவே சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 பச்சை மிளகாயும் அதோடவே போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஃபுல்லாக நீங்கள் வரமிளகாயை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, கீரையெல்லாம் சேர்த்துடலாம். கீரையில் பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. அப்போ கல் உப்பு சேர்த்துனிங்கன்னா உப்பு கரையாமல் போயிடும், அதுக்காக தான். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க, அந்த தண்ணி வந்து வெளியே வரும். கீரையிலேருந்து தண்ணி விட்டுருக்கும் பாருங்கள், அதுக்காக தான் 1 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சோம். மொத்தமாகவே இது 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வெந்துடுங்க. இப்போ ஒரு தரம் கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. 2-3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. 3 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. பாருங்கள், கீரை ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. கீரை வந்து ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது, எப்போவுமே பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் துருவி வச்ச தேங்காய் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய், அதெல்லாம் துருவி வச்சுட்டு இதில் போட்டுட்டேங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கணுங்க. அப்படியே நம்ம எடுத்துப்போனால் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கீரை வந்து. பொரியல் வந்து குழஞ்சிட்டாவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. அப்போ தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து கீரையை சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க கீரை எப்போவுமே. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.